சென்னை பர்மா பஜார் கடைகளுக்கு மாநகராட்சி வாடகை உயர்த்தியதை கண்டித்து பர்மா தமிழர் மறுமலர்ச்சி சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு போராட்டம். சென்னை பாரிமுனையில் பர்மா பஜாரில் 800 கடைகளுக்கும் மேற்பட்ட உள்ள நிலையில் கடை வாடகை உயர்த்தியதை கண்டித்து முன்பு இருந்த பழைய வாடகையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியும் பர்மா தமிழர் மறுமலர்ச்சி சங்கம் சார்பாக கடைகளை அடைத்து அச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் அமீர் அம்சா தலைமையில் கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்கள் சந்திப்பில் அமீர் அம்சா தெரிவித்ததாவது, 1964 ஆண்டு பர்மாவில் இருந்து அகதிகளாக வந்த தமிழர்களுக்காக அன்றைய முதல்வர் பக்தவத்சலம் இந்த இடத்தை அளித்ததாகவும், தங்களின் சொந்த பொருட்செலவில் தாங்களே கட்டியதாகவும் கூறினார். 2017 ஆண்டிலிருந்து பாத்ரூம் அளவுள்ள கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி 443 ரூபாய் வாடகை நிர்ணயித்தது. தற்போது சதுர அடியில் கணக்கிட்டு 1133 ரூபாய் உயர்த்தியிருப்பதை நாங்கள் கண்டித்து இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்றார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத் தலைவர் அப்துல் ரஹ்மான், துணைச் செயலாளர்கள் எஸ் சுகுமாரன், எஸ்கேஎம் சித்திக், துணைத்தலைவர்கள் எஸ்எம்டிஏ ஷாகுல் அமித், எஸ் பால்ராஜ் மற்றும் யூனிங் பசார் நிர்வாகிகள் பிஎம்எஸ் ஷாகுல் அமித், எஸ்எம் கனி, எல் மூர்த்தி மற்றும் பர்மா பசார் கடைகளின் 796 உரிமையாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். எங்களுடைய காயமான கோரிக்கைக்கு மறு சேர்க்கக்கூடிய வகையில் ஜனநாயக தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களை வரவேற்புடன் வாழ்த்துக்களை சொல்லி நன்றிகளை கூறுகிறோம். ஏனென்று சொன்னால் உலக அளவில் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் உங்களுக்கு நன்றி சொல்லுவாய் என்னுடைய பத்திரிகை செய்தியை தோன்றுகின்றேன். பர்மா பஜார் என்பது 1964 பர்மாவிலிருந்து வந்த அகதிகளுக்காக பக்தவச்சலம், அன்றைய முதல்வர் மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பர்மா பஜாரை எங்களுடைய சொந்த செலவில், எப்படி வீடுகளை அவரவர்கள் வீடுகளை கட்டுகின்றோமோ அதேபடி எங்களுடைய சொந்த செலவில் இந்த கடையை நாங்கள் கட்டிக்கொண்டோம். அன்றிலிருந்து 2017 வரை வரி என்கின்ற அடிப்படையில் வாங்கிக் கொண்டது, மாதம் அடிப்படையில் வரியாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென 2017 இருந்து சதுர அடியில் விலை ஏற்றியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், மற்ற வணிக வளாகங்களோடு ஒப்பீடு செய்து எங்களை பார்க்கிறார்கள். எங்களுக்கு ரெஃப்யூஜர்ஸ் என்ற அடிப்படையில், பர்மாவில் வந்த அகதிகளின் என்ற அடிப்படையில் எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு சில, குறிப்பாக சொல்வதென்றால் ஏஆர்ஓ நீதிபதி என்கின்ற ஒரு அதிகாரி தான் தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக செயல்படுகின்றார். எங்களுக்கு அருகாமை பெயர் மட்டுமே மாற்றம், பர்மா பஜாருக்கு என்பது வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு அருமையான சைனா பஜார் என்கின்ற இதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 100 மீட்டர் கூட இல்லாத இதற்கு 440 ரூபாய், எங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 60 ரூபான்னு சொன்னா 1440 ரூபாய். மேலதிகாரிகளை போய் சந்திக்கிறோம், மேலதிகாரி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக உதவி செய்கிறோம் சொல்றாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும், அமைச்சர் என்கின்ற அடிப்படையிலும், இன்னைக்கு நல்ல நன்மதிப்பை பெற்ற அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களை கூட சந்தித்தோம். அவர்களும் உரிய அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு கடைக்கு பாதகம் விளைவிக்காமல் உங்களுடைய வாடகை வசூலை நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள், சீல் வைப்பதோ இது போன்று எந்த ஒரு இடையூறையும் கொடுக்காது என்று உரிய அதிகாரிக்கு தகவல் கொடுத்தார். அப்படி இருந்தும் வேண்டும் என்றே பஜார் வியாபாரிகளை பதட்டம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் நோட்டீஸ் கொடுப்பதும், திடீரென்று மெகாபோனை வைத்து எச்சரிக்கை என்கின்ற வகையிலே அச்சுறுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதோடு